ஹீரோவா நடிக்க தயாராகும் சத்யன். இளையவன், கண்ணா உன்னை தேடுகிறேன் போன்ற படங்கள்ல கதாநாயகனா நடிச்சவர் சத்யன். ஆனா அவர் நடிச்ச அந்த ரெண்டு படங்களுமே வெற்றி பெறாததுனால அதுக்கப்புறம் காமெடியனா மாறினாரு சத்யன். இப்போ முன்னணி காமெடியன் இல்லைன்ற போதும் இரண்டாம் தட்டு காமெடியனா மார்க்கெட்ல இருந்துட்டு வராரு. இந்த நிலையில சந்தானம், விடிவி கணேஷ் உள்பட சில காமெடியன்கள் ஹீரோவா நடிச்சுட்டு வர்றதை தொடர்ந்து சத்யனுக்கும் மீண்டும் ஹீரோவா நடிக்கும் ஆசை ஏற்பட்டிருக்கு. அதனால சில டைரக்டர்கள் கிட்ட தனக்கு பொருத்தமான கதையை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பத்தி அவர் சொல்லும்பொழுது, சினிமாவில் நான் அறிமுகமானதே ஹீரோவா தான், அதனால அந்த ஆசை இப்போ வரை என் மனசுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. மேலும் சமீப காலமாக பொருத்தமான கதைகள் இருந்தால் யார் வேணும்னாலும் நடிக்கலான்ற நிலை உருவாகி இருக்கிறதுனால எனக்கு பொருத்தமான கதையை தேடிக்கிட்டு இருக்கேன். மேலும் பாக்யராஜ் பாணி கதைகள் எனக்கு பொருத்தமாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி கதைகளில் காமெடி கலந்து நடிப்பேன்னு சொல்லும் சத்யன் கிட்ட, நீங்கள் எதிர்பார்க்கறது மாதிரி கதைகள் கிடைச்சா அதை நீங்களே தயாரிப்பாங்களா கேட்டால், படம் தயாரிக்கும் என்ன இல்லை, என்கிட்ட கதை சொல்ல வர டைரக்டர் தயாரிப்பாளரோடு தான் வரணும், அப்போ தான் அந்த படத்தில் நடிப்பேன்னு சொல்கிறாரு சத்யன்.